சிபிஎஸ்இ பிளஸ் பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தேர்வுகளை நடத்துவது தொடர்பாக இதுவரை நடத்தப்பட்ட ஆலோசனைகள் மாநில அரசுகள் உட்பட அனைத்து தரப்பினரிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் குறித்து பிரதமரிடம் அதிகாரிகள் விரிவாக எடுத்துரைத்தனர் கொரோனா பரவலால் ஏற்பட்ட நிச்சயமற்ற சூழலில் பல்வேறு தரப்பினரிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் இந்த ஆண்டு பிளஸ் டூ பொதுத் தேர்வை நடத்த வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டது காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் கொரோனா தொற்று பரவலால் பொதுத் தேர்வுகள் குறித்து மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே மிகுந்த கவலையை ஏற்படுத்திவிட்டதாகவும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டார் மாணவர்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பில் எவ்வித சமரசத்திற்கும் இடம் கிடையாது என பிரதமர் திட்டவட்டமாக கூறினார் இதுபோன்ற பேரிடர் கால சூழலில் தேர்வுகள் எழுத மாணவர்களை வற்புறுத்தக்கூடாது என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டாா் வரையறுக்கப்பட்ட மதிப்புகள் மூலம் நியாயமான முறையில் தேர்வு முடிவுகளை சரியான நேரத்தில் தயார் செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ளார் நாடு முழுவதிலும் அனைத்து தரப்பினரிடமிருந்து நன்கு ஆலோசித்து பின் மாணவர்களுக்கு சாதகமான முறையில் முடிவெடுக்கப்பட்டதற்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தாா் கொரோனா தொற்று பரவல் காரணமாக சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகள் நடத்துவது குறித்த மத்திய அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்குமாறு பெற்றோர்கள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையின் போது இதுகுறித்து முடிவெடுக்க கால அவகாசம் வழங்குமாறு மத்திய அரசின் வழக்கறிஞர் கேட்டுக் கொண்டார் அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் கால அவகாசம் வழங்கி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனா்